Hello friends, இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அருண்ஸ் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ வந்து வெண்பொங்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய டம்ளரில் நான் வந்து 1.5 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை ஹவர் ஊறட்டும். சிறுபருப்பை மட்டும் தனியாக வறுத்து கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நான் குக்கரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். பொங்கலில் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 3 ஸ்பூன். மிளகு விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி எடுத்துருக்கேன் வாசனைக்காக. இப்போது எப்படி தாளிச்சிடலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட நெய் கொஞ்சமாக இருக்குன்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நெய் உருகுனதும் மிளகு சீரகம், அடுத்தது முந்திரி பருப்பு. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கினதும் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம விசில் விட்டுருந்த பொங்கலை பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தாளித்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு கொதிக்க வச்சிடலாம் கலந்துட்டு. இப்போ பாருங்கள், பொங்கல் வந்து ரொம்ப தலைன்னு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பொங்கலை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பொங்கலை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பொங்கலுக்கு சைட் டிஷ் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அருண்ஸ் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.